இன்னொரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், பொருள் நிஜ பொருள் இது ரெண்டா பத்தி கொஞ்சம் பேசணும். கற்பனையாவும் பார்த்தாலும் நமக்கு அது ஒரு பொருள் தான், அது நிஜமா பார்த்தாலும் ஒரு பொருள் தான். பட் இருந்தாலும் கற்பனையைதான் நமக்கு இருக்கு. எப்படினாலுமே நம்ம நம்மளோட ரிலேட்டடா இருக்கிறது கற்பனை வடிவில் தான் ரிலேட்டடா இருக்கு. நீங்க வந்து நம்மளுடைய மனசனுடைய தொடர்பு இல்லைங்கன்னா நிஜமா எதா இருந்தாலுமே அது நம்மள ஒண்ணும் பண்ணாது, கற்பனையோட சேர்த்துதான் அது வருது. இப்ப நம்ம வந்து நமக்கு ஒரு கயிறுங்கிறது வந்து கயிறு கயிறா நினைச்சிட்டோம்னா நமக்கு எந்த விதமான கயிறுல வந்து பாம்பு மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அறகுறை இருட்டா இருக்கு, கயிறே பாம்பு மாதிரி தோணுச்சுன்னா நம்ம அதோட நம்ம மனசு வந்து பாம்புன்னே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே பயணத்தை கிரியேட் பண்ணிடுது. நம்ம மனசு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுதோ அதெல்லாம் சொல்லலாம். நீ சொல்லப்போனா அந்த நிஜ பொருளுங்கிறது கயிறு தான், அது நம்மள ஒன்றும் பண்ணல. ஆனா அது வந்து பாம்புங்கிறது கற்பனை தான், அந்த கற்பனை தான் நம்ம வந்து பயன்படுத்திடுறோம். உனக்கு காரணமா நிஜம் சுனாமியில இருந்தாலுமே கூட நமக்கு வந்து கற்பனை தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது. பாம்போட மூணு நாளும் தூங்கி இருக்கிறாங்க, நிம்மதியா தூங்கி இருக்கிறாங்க. பாம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க, ஆனா உள்ள படுத்தாலும் கூட தூக்கம் வராது. நிதர்சனம் மாதிரி தெரிஞ்சு அப்ப நம்ம அதை வந்து நமக்கு நம்புறது நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி கிடையாது. நிதர்சனமா தெரிஞ்சுக்கிட்டுன்னு நமக்கு வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அது வந்து மாறுதல் உட்படாது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பாம்பா கைதானிட்டு சொல்றதுல டவுட் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சம்பந்தமான பயம் வரும். பாம்பு தான் நினைச்சா அது சம்பந்தமான பயம் வரும், பாம்பு இல்லைன்னு நினைச்சாலும் அது சம்பந்த மாதிரி மோசம் வரும். உண்மையிலே நம்ம வெளிச்சத்தை அடிச்சு நிதர்சனமா தெரிஞ்சு கயிறு தானே தெரிஞ்ச கூட நமக்கு பிறகு அதுக்கப்புறமா அத பார்க்கவும் செய்யறோம். ஆனாலும் அந்த நம்பிக்கையே மாறிக்கிட்டே இருக்கு. கன்ஃபர்மேஷன் ஒரு இது வர்றதுக்கு அந்த நம்பிக்கை திருப்பி எப்படி நிதர்சனமா மாத்திக்கிறதா இல்ல என்ன? இது வந்து நம்பிக்கை நிதர்சனமா பாக்குறோம், பார்த்ததுக்கு பிறகு நமக்கே புரிஞ்சிருது என்ன மைண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிடுறது. மைண்டோட ஃபங்க்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிதர்சனமான ஒரு தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளோயிங் நேச்சர்லாம் மைண்ட் செயல்படுதுங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமானது. ஃப்ளோயிங் நேச்சர்ல புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸே ஆயிருது. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இதுல நம்பிக்கை கூட அங்கே தேவைப்படாது. அனுபவம் ஆயிருக்கும் உங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கு. அதனால அந்த வகையில ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து இதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு வந்து இது போகவும் வேற ஏதோ ஒண்ணு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா மட்டும்தான் அது வந்து வேற வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஆன்மீகம்ங்கிற பேர்ல வந்து என்னெல்லாமோ சொல்லி இருக்கிறதுனால இது அதெல்லாம் திருப்திப்படுத்துற மாதிரி விஷயமா இல்லை. நாம என்ன நினைச்சுட்டீங்கன்னா பிரமாண்டமா இதே ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது பிரமாண்டமா இல்ல சாதாரணமானதுங்கும் போது அதனால ஜூஸுக்கு தண்ணிக்குள்ள உதாரணம் தான். தண்ணி தான் இருக்கிறதே பிரமாண்டமானது,
ஆனா அது பிரமாண்டமானதுங்கிறது நமக்கு அது யாராவது தண்ணிதான் பிரமாண்டமானது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நம்பவும் முடியாது, அது ஒரு லாஜிக்கலாக எடுக்க முடியாது. ஜூஸ் எவ்வளவு சுவையா இருக்கு, தண்ணியில அது என்ன இருக்குன்னுட்டுதான் இருக்கும். தண்ணிக்கு அணையா எந்த ஜூஸும் கிடையாது. ஆனா நம்ம தண்ணி தான் உயர்ந்த இதுன்னு சொல்லி நீங்க என்ன வார்த்தைகளை கொண்டு நீங்க விளக்குவீங்க? ஜூஸ பத்தி நீங்க உயர்வா சொல்லலாம், தண்ணியை பத்தி எப்படி விளக்க முடியும்? எந்த ஜூஸ்லயும் இல்லாத தண்ணீர் இருக்குன்னு சொன்னா நம்ம கவனம் எப்படி கற்பனை எப்படி போகும் சொன்னா ஜூஸோட உயர்ந்த சுவையானது போல நினைப்போம். பிடிச்சு பார்த்தா அப்படி இருக்காது, அப்ப நமக்கு வந்து ஒரு மேட்ச் ஆகாது, நம்ம கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஆனா அதே நேரத்துல ஒரு ரியாலிட்டி இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு.